ஹாய் பட்டீஸ் ஒரு ஓவல் ஷேப்ல இருந்து சிம்பிளா ஒரு டீர் எப்படி டிரா பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓவல் ஷேப் டிரா பண்ணியாச்சு, ரைட் சைட் ஆஃப் கார்னர்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. டிரா பண்ணதுக்கு அப்புறம் இதோட நெக் ஏரியா வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த சர்க்கிளோட லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு லைனை ஓவல் ஷேப்ல கனெக்ட் பண்ற மாதிரி போட்டாச்சு. அதே மாதிரி அந்த சர்க்கிளோட பாட்டம்ல இருந்து அந்த நெக்கோட பாட்டம் லைன் எடுத்தாச்சு. மானோட ரெண்டு காது லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு காது வந்தாச்சு. டுவர்ட்ஸ் அப் வந்து ஒரு காது ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்த மாதிரி ஒரு காது, லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு காது. இது ரெண்டு சர்க்கிளும் ஒரு குட்டி குட்டி கொம்பு மாதிரி. யூஸ்வலாக நம்ம ஹியூமனுக்கு கண்ணு போடுற மாதிரி போடாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். லீஃப் பேட்டர்னில் இருக்கிற ஐஸ் வரைஞ்சிக்கலாம். ஒரு குட்டி நோஸ், சின்னதாக ஒரு வாய். இப்போ சிம்பிள், அதோட நாலு லெக்ஸ் மட்டும் ட்ரா பண்ண போகிறோம். பேக் சைட் லெக்கு, அது ஃப்ரண்ட் சைட், ஒரு சின்ன ஸ்ட்ரைப் வந்து பேக் சைட் லெக். ஸோ பேக் சைட் லெக் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி பேட்டர்ல ஃப்ரண்ட் சைட் லெக், ஃப்ரண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற லெக், ஒரு லெக் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஒன்னே ஒன்று மிஸ் ஆகுது இல்லையா, மானோட அந்த குட்டி டெயில், அதை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ அதோட பாடியில கொஞ்சம் கொஞ்சம் டாட்ஸ் இருக்கும், அந்த டாட்ஸ் எல்லாமே ரஃபா லைன் பண்ணி. இப்போ இது ஈஸியாக எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிளாக் கலர் பென்சில் ஆர் பிளாக் கலர் ஸ்கெட்ச் இருந்தால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது நம்ம கார்ட்டூன் பேட்டர்னில் பண்ணுறோம் இல்லையா, அதனால பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டா பார்க்கறதுக்கு எஃபெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். டிராயிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரா பண்ணுற பேஜுக்கு பின்னாடி ரஃப் ஷீட்டு இல்லைன்னா ரஃப் ஷார்ட் எதனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணுற இந்த இமேஜோட ப்ரெஷர் வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து வராமல் இருக்கும். நம்ம யூஸ்வலாகவே பென்சில் கலர் பண்ணுறோன்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தான் பண்ணணும். அதனால இந்த ப்ரெஷர் வந்து நெக்ஸ்ட் பேஜை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா பின்னாடி எதனா பேப்பர் வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். டபுள் ஷேட் கலர் பண்ண போகிறோம், அதனால ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு அந்த அவுட்டர் லைன்ஸ்க்கு மட்டும் லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன் ஆரஞ்சு கலர் பென்சில் வச்சு. இந்த ஆரஞ்சு கலரை ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை எல்லோ கலர் கூட நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஷேடிங் வந்து டபுள் ஷேட் பேட்டர்னில் இருக்கும். யூஸ்வலாக நம்ம மான் அப்படின்னா எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலரை சிங்கிள் கலராக அப்ளை பண்ணி முடிச்சிடும். இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். டபுள் கலர் ஃபஸ்ட் ஆரஞ்சு அந்த அவுட்லைன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா எல்லோ பென்சில் வச்சு ஃபுல்லாக ஷேட் பண்ணேன். ஸோ ஆரஞ்சு கலர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இப்போ நான் எல்லோ கலர் எடுத்துட்டேன், அந்த ஆரஞ்சு கலர் கூடயே வந்து ஷேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி போட்டால் அந்த ஆரஞ்சு கலர் கூடயே மிக்ஸ் பண்ணி இந்த எல்லோ கலரை ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம். ஃபைன், இப்போ ப்ரௌன் கலர் எடுத்து அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம். டாட்ஸ் அதுக்கு குட்டியாக ரெண்டு கொம்பு வரைஞ்சோம்ல, அந்த ரெண்டு கொம்புக்கும் ப்ரௌன் கலர் கொடுத்துடலாம். ஸோ ஃபைனலி மான் ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே பிளைனா இருக்கு இல்லையா, அதனால ஒரு சின்ன கிராஸ் மேல அது நிக்கிற மாதிரி போட்டுக்கலாம். கிராஸ் லைன்ஸ் பென்சில் அவுட்லைன் ஸ்கெட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கெட்ச் இல்ல பிளாக் கலர் பென்சில் எடுத்து அஸ் யூஷுவல் அதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு அதை வந்து ரெண்டு கலர்ல வந்து ஷேட் பண்ண போறோம்.
ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபீட்பேக் சஜஷன் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.